அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஆர்பி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் 2022 ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் 20th October நடந்தது. டோட்டலாக 3 பேஜஸாக நடந்தது. அந்த 3 பேஜுக்கான கொஷின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே உங்கள் ரோல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இன்றைக்கி எக்ஸாம் நடந்தது 20th October, என்ன பேட்ச், இந்த கேஸ் சென்சிட்டிவ், இதை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லைட் ஷோ ஆகும். அதே மாதிரி அதுக்கப்புறம் இங்கே கிளிக் ஹியர் டு வியூ அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொஷின் அட்டன் பண்ணீங்க, அவங்க என்ன ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒரே ஃபைலையே கொடுத்துருப்பாங்க. இல்லை நான் வந்து என்னோடய கொஷின்ஸ் தப்பாக இருக்குது, ஆன்சர் தப்பாக இருக்குது, அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னா நீங்கள் இங்கே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். டோட்டலாக நான் ரெண்டு கொஷின் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி ஆட் அப்ஜெக்ஷன் கொடுத்து செகண்ட் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன தப்பு அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டான புக்கில் இருக்கிற அதுக்கான சொல்யூஷன் ஃபோட்டோ எடுத்து இங்கே அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள். அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் எத்தனை பேர் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த எம்ஆர்பி போர்டு வந்து நமக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் சென்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1000 மெம்பர்ஸ் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார், அவங்களோட நேம், அவங்களோட ரோல் நம்பர், என்ன கொஷின் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகே. இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் சேனல், மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். டோட்டலாக 3 பேட்ச் கொஷின் பேப்பரும் இதில் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? டோட்டலாக 91 பேஜஸ் இருக்குது. 91 பேஜஸில் நீங்கள் என்ன கொஷின் பண்ணீங்க, அட்டன் பண்ணீங்க, அதே மாதிரி அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஒரே பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கு. 3 செட் கொஷின் பேப்பரும் ஒரே பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கு. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் ஃபைல் ஷோ ஆகும். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து ஜாயின் ஆகிக்கோங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல் அந்த டெலகிராம் சேனலில் போஸ்ட் ஆகிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸாம் நடந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் ஆகிட்டுருக்கு, நம்ம டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் ஆகிட்டுருக்கு. போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.